சுத்திகரிப்பு என்பது ஆண்டவர் நமக்குள் கடந்து வருகிற ஒரு அனுபவம். சுத்திகரிப்பு என்பது ஆண்டவர் நமக்குள்ளே வருகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் உனக்குள்ளே வந்தால் ஒரு சுத்திகரிப்பு நடக்கணும். அந்த சுத்திகரிப்பு நடத்த முடியாதான் அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. வாசிங்க வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அதான் உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வரணும். நீ கதவை திறக்கணும். நீ மனவாட்டியாக இருந்தால் கட்டாயம் கதவை திறக்கணும். உன்னத பாட்டில் பார்க்கும் பொழுது அவர் கதவை தட்டுகிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு திறக்கக்கூடிய ஒரு உணர்வு இல்லை. 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஆண்டவர் நமக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுறார். அவர் உள்ளே வந்தால் தான் சுத்திருப்பு. அவரை வெளியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா சுத்திருப்பு நடக்காது. அவர் உள்ளே வந்தால் தான் அந்த சுத்திருப்பு நடக்கும். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போ ஆண்டவரோடு நீ இருக்கிறங்கிறதுக்கு அடையாளம் அவர் உனக்குள்ளே வந்தால் தான். இன்றைக்கி இந்த 4வது கூட்டத்தில் நீ கதவை திறக்கணும். நீ கதவை திறந்தால் தான். இங்கே உன்னத பாட்டில் கதவை தட்டுறாரு, திறக்கலை, அதுக்கு என்னெல்லாமோ காரணம் சொல்கிறா. கடைசியில் கதவை திறந்தால் அவர் போயிட்டார், சுத்திருப்பு இல்லை. அப்படினால நமக்கு உள்ள ஆண்டவர் வர்றதுக்கு வாய்ப்பை கொடுங்கள். யோவானுடைய சுவிசேஷத்தில் பார்க்கும்போது தேவாலயத்தில் இயேசு உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுனால தான் அடிக்க வேண்டியதை அடித்தார், கவுத்த வேண்டியதை கவுத்தினார், எல்லா வேலையும் அங்கே நடந்தது. யோவான் 2:13-14. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் பஸ்கா பண்டிகை சமீபம். பஸ்கானா கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி. பஸ்காவை ஆசரித்த பஸ்காவுக்கு முன்னால் என்ன நடக்கணும்? பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. இயேசு எங்கே வந்தார்? எருசலேமுக்கு வந்தார், சபைக்குள்ளே வந்தார். சபைக்குள்ளே அடுத்து எங்கே வந்தார்? தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னால், கர்த்தருடைய பந்திக்கு முன்னால் ஒரு விசுவாசி உலகக்காரன் சபைக்குள்ளே வரணும். அங்கே சபைக்குள்ளே அவர் வருவார். தேவாலயமாக நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஒரு நாள் அவர் தேவாலயத்துக்குள்ளே வந்தார். அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் அந்த தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டார். தேவாலயத்துக்குள்ளே அவர் வந்த பொழுது அங்கே பார்த்த காட்சி நிர்பந்தமாக இருந்துச்சு. அதனால் அவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஒவ்வொரு காரியமாக செயல்படுத்த ஆரம்பித்தார். ஒரு சிலரை துரத்தினார், ஒரு சில ஆசனங்களை கவிழ்த்து விட்டார், சில காரியங்களை எடுத்துக்கொண்டு போகும்படி சொன்னார், சில காரியங்களை கொட்டி விட்டார். இப்படி பல காரியங்களை பண்ணினதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். அப்போ அவர் இன்றைக்கி உள்ளே வரணும். நீங்கள் அவரை உள்ளே விட்டால் தான் இன்றைக்கி ஒரு திட்டவட்டமான ஒரு செயல் நடைபெறும். அவர் உள்ளே வந்து அவர் வரணும். வந்தால் தான் இன்றைக்கி ஒரு
சுற்றி இருப்போம். இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஹலெலுவே ஆமேன் உட்காருவீங்க, முழிப்பீங்க, முழிப்பு எழுப்புதில் இருந்தால் முழங்கால் போடுவீங்க, இல்லைன்னா அப்படியே தூங்கிட்டு இல்லாட்டி அப்படியே உட்காந்து பறக்க பறக்க பார்த்து போயிடுவீங்க. அதில் ஒரு சுத்திருப்பு நடக்காது. இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே யார் உள்ளே வரணும்? ஆ, உள்ளே இயேசு வரணும். இயேசு வந்தால் என்ன நடக்கும்? இயேசு வந்தால் என்ன செய்யணும்? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வராருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பாஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சொந்தக்காரங்க வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. தமிழ்நாட்டு தமிழ் கல்ச்சரில் படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் உடனே என்ன செய்வாங்க? உங்கள் வீட்டில் வந்தால் தனியாக கொடுக்க வேணா வேண்டியெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஒன்றும் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்டா வந்தான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களோ? சனியம் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? இன்னும் இந்த ஆள் இந்த நேரத்தில் வந்துச்சா, ஐயோ யோ சோத்திரம் சோத்திரம் அப்படிவீங்களா? உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? மரியாதை என்ன செய்வீங்க? யூதர்களுடைய வீட்டில் ஒரு ஆள் வந்தால், யூதர்களுடைய வீடுகளில் ஒரு ஆள் வந்தால் மூணு காரியம் செய்வாங்க. யூதர்களுடைய வீட்டில் ஒரு புதிய நபர், இல்லாவிட்ட ஒரு விசேஷித்த நபர், ஒரு முக்கியமான ஆள் உள்ளே வந்தால் மூணு காரியம் செய்வாங்க. வந்த உடனே கால் கழுவுறதுக்கு என்ன செய்வாங்க? தண்ணீர் கொடுப்பாங்க. ரெண்டாவது, வந்த ஆளை முத்த செய்வாங்க. மூணாவது, அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்க தலையில் கொஞ்சம் எண்ணெயை வைப்பாங்க. இது என்னது? பைபிள் பழக்கம். அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? வந்த உடனே கால் கழுவ என்ன செய்வாங்க? தண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்தவங்களை என்ன செய்வாங்க? ஓடி போய் முத்தம் கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க தலையில் எண்ணெய் பூசுவாங்க லைட்டாக. இப்போ இந்துக்கள் வீடுகளில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னா ஏதாவது தூவுவாங்க தலைக்கு மேலே, இல்லை குங்குமம் வைப்பாங்க, அப்படிலாம் செய்வாங்க. தெரியும் தானே? அதே மாதிரி தான் ஆபிரகாம் வீட்டுக்கு தேவ தூதர்கள் வருகிறாங்க, ஆண்டவர் வரார். அவன் என்ன பண்ணான் சொல்ல? ஆதியாகமம் 18:4, இதுதான் யூதர்கள் எபிரேயருடைய பழக்கம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். பார்த்தீங்களா, வந்த உடனே அவன் கொடுக்கறது என்னது? கொஞ்சம் தண்ணி கொடுத்து என்ன செய்யறான்? நான் தண்ணி கொண்டு வரேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கால்களை கழுவி நீங்கள் என்ன செய்யுங்க. வந்த உடனே ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு வர்றாருனா அங்கே செய்ய வேண்டியது என்னது? இயேசுவின் கால்களை. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், இயேசு உன் காலை கழுவுவது. இன்னைக்கு சொல்கிறேன், நீ இயேசுவின் கால்களை கழுவணும். ஆண்டவர் ஒன்று முத்த செய்கிறதில்லை. குமாரன் கோபம் கொள்றதுக்கு முன்னால் நீ என்ன செய்யணும்? அவரை முத்த செய்யணும். அவர் உன் தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதில்லை. நீர் அவ தலையில் என்ன செய்யணும்? பரிமள தைலத்தை ஊற்றணும். இன்னைக்கு சுத்திரிப்பு கூட்டத்தில் கத்தர் உன் வீட்டுக்குள்ளே வர்றார், வரணும், கதவை தர. அவர் உனக்குள்ளே இன்றைக்கி போஜனம் பண்ணணும். உன்னோடு கூட உட்கார்ந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணணும். இன்றைக்கு அவர் உனக்குள்ளே வந்து தேவாலயமாகிய உனக்குள்ளே இருக்கிற புறா விற்கிறவங்களெல்லாம் துரத்திட்டு, காசு கடையெல்லாம் கவுத்துட்டு, உனக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் துரத்திட்டு, வியாபார வீடெல்லாம் மாற்றிட்டு, உன் ஜீவியத்தில் இருக்கிற கள்ளர் குகையான அனுபவங்களை மாற்றிட்டு, அந்த பிதாவின் வீட்டை பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றிட்டு அவர் போகணும். அதுக்கு தான் உள்ளே வர்றது, சும்மா வந்துட்டு போகிறதில்ல. எத்தனையோ விசை அந்த தேவாலயத்துக்கு அவர் போனார். ஒரு விசை அவர் என்ன செய்கிறாரு? பைபிள் படிச்சுட்டு போயிடுவார். ஒரு விஷயம் அங்கே உட்காந்து பேசினார் 12 வயசில். ஆனால் இந்த விஷயம் அப்படி அல்ல. இந்த விஷயம் அந்த தேவாலயத்தில் பிரவேசித்து சுத்திகரிக்க ஆரம்பித்தார். அந்த தேவனுடைய ஆலயம் வியாபார வீடாக மாறியிருந்தது, ஒன்று. இரண்டாவது, அந்த வீடு கள்ளர் குகையாய் மாறியிருந்தது.
இந்த ரெண்டு தன்மை அங்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தேவ சித்தமில்லாத ஆளெல்லாம் உள்ளே உட்காந்துருந்தான். வியாபாரம் பண்ணுறவன், காசு கடைக்காரன், வட்டி கொடுக்குறவன், புறா விற்கிறவன், பரிசுத்தாவியே விற்றுருவான். இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் உள்ளே உட்காந்துருந்துச்சு. அப்படி தான் நான் சொல்கிறது சரிதானே? ஆ, வியாபாரம் இந்த சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பல சுவிசேஷங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இருந்த நபர்கள் யார்? அவர் உள்ள பிரவேசித்து என்ன பண்ணார்? முதல்ல புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்கள், ஆடுகள். முதலாவது எதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க? அங்கே ஆடு விற்றுக்கிட்டு இருந்தான். ரெண்டாவது மாடு விற்றுக்கிட்டு இருந்தான். மூணாவது புறா விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாந்தம் மனத்தாழ்மையெல்லாம் இழந்து போன ஒரு கூட்டம். மாடுகள் பாடுகளின் சிந்தையற்ற ஒரு கூட்டம். புறாக்கள் கபடற்ற ஒரு ஜீவியம். இதெல்லாம் விற்றுட்டாங்க. கோயிலில் உட்காந்து எதை விற்றுக்கிட்டு இருக்கான்? ஆடு விற்றுட்டு இருக்கான். ஆடு சாந்தமும் மனத்தாழ்மை, அந்த சுபாவத்தை விற்றாச்சு. இப்போ கொடூரமாக மாறுறோம். மாடு பாடுகளின் சிந்தை. இப்போ நமக்கு பாடே பட முடியாதுங்க. ஒரு வேலையை செய்ய சொல்லுங்கள், ஒரு ஆளுக்கு வேலை செய்ய முடியாது, உடம்பு வளையாது. அப்படி தானே? அடுத்து புறா, கபடற்ற ஜீவியம். இப்போ எல்லாருக்கும் கபடம் உள்ளவர் தான். ஏமாத்து, வித்தியாசமான சுபாவங்கள். அடுத்து காசுக்காரர், வட்டி, மணி எக்ஸ்சேஞ்ச். அந்த டீம் அங்கே உட்காந்துட்டே இருக்குது. காசு தான், பணம் தான் முக்கியம். இயேசு அவங்களெல்லாம் துரத்துனார், கவுத்தார், கொட்டினார், எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். சரி, இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 7 அதிகாரம் 43வது வசனம். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்ரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்ரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. என் கால்களுக்கு சொல்றாரா? நான் உன் வீட்டுக்குள்ள வந்தல்ல, உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நான் உன் வீட்டுக்கு வந்தனே, ஆனால் நீ என்ன செய்யலை? நீ ஒரு யூதன் தானே? நீ ஒரு விசுவாசி தானே? ஒரு ஊழியக்காரன் தானே? நான் உனக்குள்ளே வந்தல, நீ என்ன செய்யலை? என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. எப்படி இருக்கும்? 45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நான் உன் வீட்டுக்கு வந்தேன். இப்போ கூட பாருங்கள், நம்ம பரிசுத்த முத்தம்னு சொல்லுவோம். எதுக்கு? இப்போ ஊழியக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா, விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ரொம்ப சொந்தங்கள் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்குற முத்தத்துக்கு பேர் என்னது? நீங்கள் ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்க. அந்த ராபஞ்சனம் முடிஞ்ச உடனே கொடுக்க சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் ஒப்புரவாக இருக்கணும் அப்படின்தான். யார்ட்டெல்லாம் உங்கள் பக்கத்தில் நீங்கள் ராபஞ்சனம் எடுத்தீங்களோ அவங்களோட ஒப்புரவாக இருந்தீங்களுக்கு அடையாளம் தான் பரிசுத்த முத்தம். இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சானே தவிர என்ன செய்யலை? முத்தம் செய்ய இல்லை. 46. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. எப்படி? மூணு காரியம் செய்யலை. இன்னைக்கு கூட்டத்தில் வந்துட்டு நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு பேக் மாதிரி முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா வேஸ்ட், டைம் வேஸ்ட். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். நீ முதலாவது செய்ய வேண்டியது அவர் கால்களுக்கு தண்ணீர். ரெண்டாவது நீ அவரை முத்தம் செய்யணும். மூணாவது அவர் தலையில் என்ன செய்யணும்? நீ எண்ணெய் பூசணும். அடுத்த வசனம் 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாவ மன்னிப்புக்கும் எதுக்கும் சம்பந்தம் வந்துருச்சு? இந்த மூணு காரியத்துக்கும். இயேசு உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் வாழ்க்கையை மாத்தினா, நீ இயேசுவுக்காக செய்ய வேண்டியதை செஞ்சினா, இன்னைக்கு உன் பாவம் மன்னிக்கப்படும். அதான் சப்ஜெக்ட். ஆவியானவர் இன்னைக்கு முதல்ல இந்த கூட்டத்தில் உன்னோடும் என்னோடும் பேச போகிற பேசி கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நீ செய்த அநேக காரியங்கள் மன்னிக்கப்படணும். அதான் முக்கியம். இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. காரணம், இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தாளே. இயேசுவர்த்த நேசிக்கிறேன்னு சொன்னால்
நீ முதல்ல கால்களுக்கு அவள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு அர்த்தம் என்னென்னா, உன் ஜீவியத்தில் உள்ள தோல்விக்காக நீ கண்ணீரோடு அழணும். புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? இயேசு சொல்கிறார், என் கால்களுக்கு நீ தண்ணீர் தரவில்லை, ஆனால் இவள் கண்ணீரினால் என் பாதங்களை என்ன செய்தா? கழுவினாள். பாசிங்க மறுபடியும் 44. ஸ்ரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்ரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. முதல்ல உன் இருதயம் உடையணுங்க. சும்மா வந்துட்டு எல்லாரும் அறிக்கையிடுங்க, எல்லாரும் எழுப்பி நின்றுட்டு அது பாட்டுக்கு முழு பூசணிக்காக மறைச்சி வச்சுட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பைபிளே வாசிக்கலை, நான் ஜபமே பண்ணலை, உபவாசமே எடுக்கலை, ஏ ஊர்க்கதையெல்லாம் பண்ணியிருக்கிய, அதெல்லாம் சொல்லு. சும்மா சிம்பிளாக அப்படி தட்டி விட்டு போகிறிய நீ, தவறு. நீ வந்து ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி வரணும்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எப்படிப்பட்டது? நொறுங்குண்ட ஆவிதான், பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். உன் இருதயத்தை உடைக்கணும். வஸ்திரங்களை அல்ல, எதை கிளியுங்க? எதை கிளியுங்க? இருதயத்தை கிளியுங்கள்னு யோவேல் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? இயேசுவுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து இயேசுவின் பாதங்களை கழுவுறதல்ல, இயேசுவின் பாதத்தை நீ கண்ணீர்னால் கழுவணும். ஆண்டவரேன்னு காலை பிடிச்சிட்டு, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் துன்மார்க்கமாக நடந்துட்டேன், நான் துஷ்டத்தனமாக நடந்துட்டேன், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், வேசிப்புத்தனம் பண்ணிட்டேன், நான் மனசில் சிந்தையில் எண்ணங்களில் நினைவுகளில் தோற்றங்களில் உணர்வில் வாஞ்சையில் விருப்பங்களில் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு நீ ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி அழுது ஜெபிக்கணும். பாவ மன்னிப்பு நீ அப்படி தான் கேட்கணும், விடக்கூடாது. அவள் பிடிச்சி இருக்கணும். அந்த தீர்க்க தரிசி அந்த சூனமியால் போய் யார் பாதத்தை இறுக்கி பிடிச்சிட்டா? தீர்க்க தரிசியினுடைய காலை கட்டி பிடிச்சிட்டா. உடனே தீர்க்கதரிசி வேலைக்காரன் வந்து, ஏ அவரெல்லாம் தொடாத, வா 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 வா. நான் தீர்க்கதரிசி நான் அவளை சும்மா இருக்க விடு, அவளுக்கு ஏதோ பயங்கரமான ஒரு துக்கம் இருக்குது, அமைதியாக இருக்கு. சங்கீதம் ரெண்டாம் வரி சங்கீதம் கடைசி என்ன சொல்லுது? நியாய திருப்பு தொடங்குறதுக்கு முன்னால் முத்தம் கொடு. குமாரன் கோபம் கொள்ளாமலும், 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய், இயேசுவுக்கு முத்தம் செய்யின்னு சொன்னா யூதாசன் தான் முத்தம் கொடுத்தான். விளங்காத முத்தம், மாமிச முத்தம், துரோக முத்தம், நம்பிக்கை துரோகத்தின் முத்தம். அதனால தான் இயேசு சொன்னாரு, சிநேகிதனே சிநேகிதனே முத்தத்தினாலேயோ என்னை காட்டி கொடுக்குறாய் அப்படின்னார். அது அந்த மரமண்டைக்கு ஏறல, அம்பாடுக்கு ஈண்டு போயிட்டான். உனக்கு உணர்வு இருக்கா? சுத்திரி போட்டதுக்கு வந்திருக்கிற உனக்கு உணர்வு இருக்கா? இயேசுவின் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதுன்னா ஒரு பக்கெட் தண்ணியை கொடுக்கறதல்ல, ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து கண்ணீர் விட்டு கதறணும். 2, அவருக்கு முத்தம் செய், இல்லைன்னா நியாய தீர்ப்பு சீக்கிரமாக வரும். 45, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு நான் ஒரு ஆளை பார்த்தேன், இங்கே தான் பைபிள் ரீடிங் முடிஞ்ச உடனே அந்த பைபிள் எடுத்து அப்படியே இந்த இந்துக்கள் பண்ணுவாங்க பாருங்கள், அதே மாதிரி முத்தம் கொடுத்துட்டு தான் மூடி வச்சுட்டு போகிறான். நம்ம பைபிளை அப்படி போன உடனே கட்டில் போட்டுருவோம், பெட்டில் தூக்கி போடுவோம், தலைக்கு வச்சுக்குவோம், தேவைன்னா தலையின இல்லைன்னா. அவங்க பைபிளுக்கு அவ்வளவு வேர்டு, அதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறான். இங்கே பாருங்கள், அவள் நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ என் பாதங்களை முத்தம் செய்தாள், இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் வரும். அடுத்து 46, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். பரிமள தைலம் பூசினார். உனக்கு உண்டான மேன்மையானதை பலிபீடத்தில் வைக்கிறதை காண்பிக்கிறது. உனக்கு இருக்கிற மேன்மையானதை நீ பலிபீடத்தில் வைக்கணும். இந்த சுத்திரிப்பிடத்தில் எதை அதிகமாக நேசிக்கிறியோ, எது அந்த பரிமளத்தில் எவ்வளவு வாசி, இன்னொரு இடத்துல வாசிங்க, யோவானில் வாசிங்க,
யோவான் 12:5. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அந்த பெண்ணு ஒரு விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் பூசி தலைமையிலுள்ள பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சொல்கிறான், ஐயோ இது 300 பணத்துக்கு கொடுத்துருக்கலாமே. 300 பணங்கிறது உங்களுக்கு புரியுதா? 300 பணங்கிறது இயேசுவின் ரேட்டில் 10 times. புரியுதா? யோசேப்பினுடைய ரேட்டுக்கு என்னது? 15 times. யோசேப்பை விற்கும்போது எவ்வளவுக்கு விற்றாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. இயேசு விற்றது எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 30. இந்த பரிமள தைலத்தினுடைய ரேட் என்ன? 10 ஏசு சமம். அப்படியே பலிபடுத்த வச்சிட்டாவா, ஊற்றி உடச்சி ஊற்றிட்டா. இயேசுக்கு நாமத்து மகிமை கிடக்கும். இந்த கூட்டத்தில் உன்னுடைய மேன்மையை நீ பலிபடுத்தல வைக்கணும். காதில் ஊற்றணும் ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரேன்னு சரண்டாயிடும். அப்பொழுதுதான் சொல்கிறாரு, இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லோரும் கண்ணை மூடுவோம். ஒரு 10 minutes ஆர் 15 minutes அப்படியே தேவசமத்தில் நீதான் நீ ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆமேன். ஆண்டவர் உள்ளே வர்றதுக்கு நீ இடம் கொடு, அவர் உள்ளே வருவார். அவர் உள்ளே வந்தால் உன் தேவாலயம் இன்றைக்கி கள்ளர் குகையிலிருந்து தேவாலயங்கிற ஒரிஜினல் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படும். வியாபார வீடாய் மாறி போன உன்னுடைய ஊழியமும் ஜீவியமும் உன் குடும்பமும் இன்றைக்கி தேவாலயமாய் மாறும். இன்றைக்கி அவர் உள்ளே வந்தால் நீ அவர் கால்களுக்கு தண்ணீர் கொடு, இல்லாவிட்டால் அவர் பாதங்களை கண்ணீர் நான் நினைத்து விடு. ஆண்டவரே நான் பாவம் செஞ்ச, ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே துன்மார்க்கமாக நடந்துட்டேன், துணிகரமாக நடந்துட்டேன், நான் உமக்கு உண்மை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், நான் தான் உண்மை துக்கப்படுத்திட்டேன், நான் உண்மை விட்டு வெகு தூரம் போயிட்டேன், ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு மன்னியும். ஆமேன். கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் வந்து சேருவோம். நீ செய்த பாவத்துக்காக ஒரு நிமிஷமாவது, ஒரு நொடியாவது, ஒரு துளியாவது நீ கண்ணீர் விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து அழு, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலில் விழுகை எங்கே வந்தது சொல்லுங்க. விழுகை என்பது முதலாவது எங்கே வந்தது சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. விழுகை என்பது முதலாவது எங்கே வந்தது? சத்தமாக சொல்லுங்க. எங்க சொல்லுங்க, கேட்கல. அதனால தான் கேட்கல, ஒருவேளை இந்த சவுண்டுக்கு கேட்கலையான்னு தெரியல. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. முதல் விழுகை எங்கே வந்தது? ஏதேன் தோட்டத்தில். அப்படியா? முதல் விழுகை என்பது தூதர்களுக்குள்ள வந்தது. இன்னொரு விதத்தில் அது அவனும் ஏதேனில் தான் இருந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இன்னும் விளக்கமாக பேச போனால், ஏதேனில் ஒரு தோட்டம் இருந்தது. தூதன் முதலாவது ஏதேனில் தான் இருந்தான். அது ஒரு ஏதேன். அந்த ஏதேன், அந்த ஏதேனுக்கு பக்கத்தில் உள்ள தோட்டம் தான் ஏதேன் தோட்டம். சரி, அது விடுங்க, நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். முதல் விழுகை தூதர்களுக்கு வந்தது. தூதர்கள் தான் முதலாவது தேவன் சிருஷ்டிக்கிறார் வானத்தையும். அப்படிங்கும்போது பரலோகம், பரலோகத்தில் உள்ளவைகள், தூதர்கள், சிங்காசனங்கள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள் அப்படிலாம் இருக்கு. அப்போ இன்றைக்கி நான் தூதர்களை பற்றி தான் பேச போகிறேன். தூதர்கள் அவங்கள எப்படி வச்சுருந்தாருங்கிறத நீங்கள் யோசிக்கணும். தூதர்களை இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ தூதர்களில் ஒரு கூட்டம் விழுந்தது. அந்த விழுந்த தூதர்களுடைய பேர் என்ன? எதிரி, பிசாசு. அந்த விழுந்த தூதனில் ஒருத்தன் பாம்புக்குள்ளே பூந்துட்டான். அதனால்
பாம்பு யாருடைய வாகனமாக மாறிடுச்சு? பிசாசினுடைய ஒரு உபகரணமாக மாறிடுச்சு. அதான் பழைய பாம்புன்னு நம்ம சொல்கிறோம். சாத்தான் யாருக்குள்ளே பூந்துட்டான்? சர்ப்பத்துக்குள்ளே பூந்துட்டான். இதான் விழுந்து போன தூதனுடைய ஆவி யாருக்குள்ளே பூந்துச்சு? சர்ப்பத்துக்குள்ளே பூந்து மனுஷனை விளை வச்சது. சரி, தூதன் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கும் கூட அவன் பிசாசுங்கிற பேரில் பயங்கரமாக செய்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் பிசாஸ் தானே அவனுக்கு இவ்வளவு பவர்னு. அப்படி அல்ல. இப்போ நீங்கள் வந்து எம்டெக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உடனே அந்த வேலையிலேருந்து இணைஞ்சிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஆனால் நீ இவ்வளோ நாள் படித்த பாரு, அந்த அறிவு யார்கிட்ட இருக்கு? வேலை பார்த்த பாரு, அந்த அந்த திறமை யார்கிட்ட இருக்கு சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், அது யார்கிட்ட இருக்கு? உனக்குள்ளே தான் இருக்குது. அந்த வல்லமை, அந்த அதிகாரம், அந்த பழைய அந்த தன்மைகள் எல்லாம் உனக்குள்ளே இருக்குது. அதனால தான் இவன் போட்டு பார்ப்போன்னு சொல்லி என்ன செய்கிறான், தேவனுக்கு விரோதமாக நம்மகிட்ட மோதுகிறான். வேறு ஒன்றும் கிடையாது, அவனா எதிரி. சரி, அவனுக்கு நீங்கள் நினைக்கலாம் பிசாசு வந்து இப்படிலாம் பண்ணுறானே அப்படிலாம் பண்ணுறான்னு. அவனை டாப்பில் வச்சுருந்தார் யார? தேவ தூதர்களை தன்னுடைய மனதின்படி செயல்படுறதுக்காக எல்லா இதுலேயும் நான் படித்து பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு விதமான பவர் கொடுத்துருக்கார். நான் ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு வசனம் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 16:5 பாருங்கள். முதலாவது அவங்களுடைய பவர் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 16:5, அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் என்ன தூதன்? டோட்டல் தண்ணீர் மேலேயும் அவனுக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. தண்ணீர்களின் தூதன் 14, வெளிப்படுத்தல் 14:18, அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும். இந்த தூதனுக்கு என்ன பவர்? அக்னி, ஃபுல் ஃபயர், அந்த தீ மேலே ஃபுல் பவர் உள்ள ஒரு ஆள். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். தீ ஃபுல்லாக யார் கண்ட்ரோலு? அவன் கண்ட்ரோல். எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 10:5, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன். ஒரு தூதன் நிற்கிறான், எது மேலே நிற்கிறான்? சமுத்திரத்து மேலேயும் நிற்கிறான். அடுத்த காலை எங்கே வைக்கிறான்? ஆ, எங்கே வைக்கிறான்? பூமி மேலே வைக்கிறான். அப்போ எவ்வளவு ஜெய்ஜாண்டிகா இருப்பான்னு பாருங்கள். இப்படிப்பட்ட குரூப் தான் விழுந்தது, இதில் ஒரு கூட்டம் தான் விழுந்தது. அடுத்து வெளிப்படுத்தல் 10:1, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி. எப்படிப்பட்ட தூதன்? பலமுள்ள ஒரு தூதன். ஆ, வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவன் சிரசு மேல எது இருக்கு? ஒரு தூதன் வந்து இறங்கி வர்றான், பலமுள்ள தூதன் இறங்கி வர்றான். வானத்தில் மேகத்தில் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவன் இறங்கி வர்றான். அவன் தலையின் மேல என்ன இருக்கு? வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும். ஒரே ஒரு தூதனுடைய முகம் எப்படி மாறி இருக்கு? சூரியனை போலவும். அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு தூதனுடைய முகமே சூரியன் மாதிரி பிரகாசித்தது, அவன் தலைக்கு மேல வானவில் இருந்தது. ஆச்சரியமானது. அப்படி ஒரு சக்தி. வெளிப்படுத்தல் 18:21, அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த. இந்த தூதனுடைய சக்தி என்னது? பலமுள்ள ஒரு தூதன். வெளிப்படுத்தல் 18:1, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுக்கு என்ன பவர் இருக்கு? ஃபுல் பவர், மிகுந்த அதிகாரம். இப்போ இதில் ஒருத்தன் கீழே விழுந்ததுனாலதான் அவன் யாரா வர்றான்? ஃபுல் ஃபோர்ஸில் வர்றாங்க நம்மகிட்ட. பயங்கர ஸ்பீடாக பொல்லாத ஆவி இறங்கி வருது. இஸ்ரேல் ஜனங்க நின்னாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னால் நின்ன கோலியாத் எப்படிப்பட்டாள்? எவ்வளோ ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், பயங்கரமான ஒரு ராட்சச பிறவி. வெளிப்படுத்தல் 19:17, பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். எங்கே போய் நிற்கிறாங்க?
ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளை நீங்கள் நீங்களே மத்தியானம் 12 மணிக்கு நின்று பாருங்கள். விண்கலம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா எரிஞ்சிருது வெப்பம். இந்த சூரியன் எங்க, இந்த இந்த தூதன் எங்கே போய் நிற்கிறான், எங்கே போய் நிற்கிறான், சூரியன்லேயே நிற்கிறாங்க. அப்போ என்ன பவர் இருக்குது யோசிச்சு பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 20:1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு. மொத்த பாதாளங்கிறது பயங்கரமான ஒரு இடம். டோட்டல் பாதாளத்துக்கு மேலேயும் ஒருத்தன் அதிகாரம் உள்ளவன நினைச்சான், திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோலையே வச்சுட்டு நிற்கிறாங்க. நான் அவனுடைய அவனை புகழ்றதுக்காக சொல்லலை. இவங்கெல்லாம் இருக்கிற தூதர்கள், நல்ல தூதர்கள் தான் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் யார், விழுந்து போன தூதர்கள் அல்ல. தூதர்களுடைய சக்தியை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு வரேன். வெளிப்படுத்தல் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டு. டோட்டல் காற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் எப்படி இருக்கும்? ஒரு காற்று, ஒரு மரம் இலை கூட அசையக்கூடாது. அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. திருப்பி வாசிங்க, அது அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு. இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 டோட்டல் காற்றையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான் பாருங்க. காற்றே அடிக்காது, கப்பு அப்படி நிப்பாடியும். என்ன பவர் கொடுத்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஆ, யோசிச்சு பாருங்க. 2 பேதுரு 2:11. அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள். அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள். 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள். ஏசாயா 28:2. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். திராணியும் வல்லமையும் உடையவன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து. சுனாமி மாதிரி வருவாங்க. சங்கார புசல் போலவும் கல்மலை போலவும் அடுத்து என்னது, புரண்டு வருகிற வெள்ளம் போல வருவான். சுனாமி மாதிரி வருவான். அவ்வளவு பவர், ஹை ஸ்பீடில் வருவான். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டவன் தான் தூதன். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 15:6. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து அவங்க எப்படிப்பட்டவங்க? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் பரிசு. யார் கொடுக்கப்பட்டது? மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டது. அது பரிசு தோங்கின நீதிகள்னு இருக்குது. இதே அனுபவத்தில் யார் இருக்கா? ஒரு டீமு. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்த தூதர்கள் கூட்டம் ஒன்று இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தல் 14:10 பாருங்கள், பரிசுத்த தூதர்கள். அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும். எப்படி, யாருக்கு முன்பாக? தூதர்கள் ஒரு கூட்டம் யாராக இருக்காங்க? இன்னும் பரிசுத்த தூதர்கள். இப்படிப்பட்ட டீமில் தான் ஒரு குரூப் உழுது. ஒரு குரூப்புங்கிறது சாதாரணமானதல்ல, ஒரு கோடிக்கணக்கான தூதர்கள் உழுகிறாங்க. அதுக்கு ஒரு கணக்கு தான் இந்துக்களில் சொல்கிறான். என்னது, 30 கோடி தேவர்கள்னு சொல்கிறானே, இந்த குரூப் தான் விழுந்துச்சு. ஒரு பெரிய டீம் விழுந்துருச்சு. விழுந்ததில் ஒன்று, ஒரு குரூப் வந்து வானத்தில் நின்றுடுச்சு. ஒரு 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 தட்டு அங்கே நின்றுடுச்சு ஸ்பேஸில். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை ஏசுட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து பிசாசுகளை துரத்தினோம், பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு லூக்கா 10 அந்த சீடர்களை வந்து சொன்னபோது இயேசு சொன்னார், இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்போ இந்த பிசாசு தூதர்களுடைய இயேசுவின் காலத்திலையும் எங்கே இருக்கிறான்? ஒரு கூட்டம் தூதர்கள் எங்கே இருந்தாங்க? வானத்தில். 2வது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி.
யாரவன்? இந்த உலகத்தில் இருக்கிறவன். அதனால தான் நீங்கள் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல கூடியிருக்கிறீங்க. வெளிப்படுத்தலாம் வாசிக்கிறோம் ரெண்டாம் அதிகாரத்தில். அப்போது இந்த பூமியில் ஒரு கூட்டம் இருக்குது, விழுந்து போன வல்லமை. அடுத்த ஸ்டெப் தட்டி விட்டதில் ஒன்று அங்கே எங்கேயோ கொப்பை பிடிச்சி நின்ற மாதிரி நின்றுட்டான், அடுத்தவன் எங்கே வந்துட்டான். இன்னொரு குரூப்பை, அது ரொம்ப தீவிரமான கொடூரமான ஆவிகள், இந்த ஸ்பிரிட்டை கொண்டு போய் எங்கே தள்ளித்தார், கீழே தள்ளி லாக் பண்ணிட்டார். அதுதான் பாதாளத்தின் வாசல்கள், உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். சபைக்கு வரும் இப்போ புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்கு தெரிச்சு, சரியா? வானத்தில் ஒரு டீம், பூமியில் ஒரு டீம், பாதாளத்தில் ஒரு டீம். சரி, இப்போ தூதர்கள் அவங்களுடைய விழுகையினுடைய காரணம். பைபிளில் ஊழியக்காரங்களுக்கு தூதர்கள்னு பேர் இருக்கு. சபையில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற விசுவாசிகளுக்கு என்ன பேர்? தூதர்கள்னு பெயர். நான் சொல்ல சார் தானே, இதோ ஒரு தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். மல்கியா 2:1-3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி. இந்த தூதன் யாரு? யோவான் ஸ்நானகர், இல்லாவிட்ட நாம். அதனால் நமக்கும் பேர் என்னதுதான்? தூதர்கள் தான். சரி, இந்த தூதர்களை அவர் எப்படி செய்கிறாரு? காற்றுகளாக பண்ணுறாரு. இந்த தூதனை இப்போ நீங்கள் கிராமத்துலலாம் ஒரு பிசாசு பிடிச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? பிசாசு பிடிச்சிப்போன்னு சொல்ல மாட்டான். என்ன செய்வான்? ஏதோ காற்று கருப்புங்கிறானா, இந்த காற்று தான் காற்றுகள். அப்படி உள்ளே வரும், நீங்கள் எங்கேயாவது இருட்டில் போகும்போது சுங்க உடனே வேகமாக அதோட உள்ளே ஏறி வந்துக்கோ. விசுவாசியே பயந்து சாப்பிட்றாங்க, டமால்னு வந்து விழும். ஏமா, அது பிறகு இவனுக்கு 3 நாள் ஜூரத்தில் படுத்துருவான். அப்படி தானே இந்த காற்று. ஆனால் இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வரேன், நம்ம போகலாம். ஏன்னா இதையே பேசிகிட்டு இருக்க முடியாது. முதலாவது அவங்களுடைய விழுகை, அழகாக வச்சு சூரியனில், சந்திரனில், காற்றுல, அக்னியில் சரியான பவர் கொடுத்து அவ்வளோ பரிசுத்தமாக வச்சுருந்த இடத்துல விழுந்துட்டான். எப்படி விழுந்தான்? முதலாவது யூதா 6:1. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. இதான் முதல்ல அவனுக்கு வச்ச அடி. அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுருந்தார், ஒரு மேன்மையான அனுபவம். டெய்லி கத்தர முகத்தை முகமுகமாக பார்க்கறது, முகமுகமாக பார்க்கறது, அவர் சமூகத்தை தரிசிக்கிறது, ஆண்டவருடைய அந்த மகிமை பிரகாசத்தில் உலாவுறது, அக்னிமயமான கற்களின் நடுவில் என்ன செய்கிறது இருக்கிறது, அந்த மகிமையான இடத்துல இருக்கிறத, அந்த ஆதி மேன்மையை அவன் காத்துக்கொள்ளலை. இதுதான் ஃபஸ்ட் விலகு. இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வர்றோம். முதல் குறை, ஆதி அனுபவத்தை நீ காத்துக்கொள்ளணும். ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதி நிலவரம் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில், அபிஷேகம் பெற்ற புதுசில், சபைக்குள்ளே வந்த புதுசில், சுகமாக்கப்பட்ட புதுசில், ஊழியத்துக்கு வந்த புதுசில், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட புதுசில், உங்களுக்கு கத்தர் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் செய்த காலங்களில் நீங்கள் இருந்த அந்த ஆவிக்குரிய தன்மை இப்போ எங்கே? இந்த தூதர்களுடைய முதல் விழுகையே ஆதி மேன்மையை செய்யலை, காத்துக்கொள்ள. அதனால தான் முன்னே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கேன்னு கலாத்தியரில் பவுல் கேட்குறார். வாசி, முதலாவது வெளிப்படுத்தல் வாசிங்க. ஆதியிலே வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதான் அடுத்து, ஆதியிலே செய்த கிரியைகளை, அதுக்கு ரெக்டிபிகேஷன் என்ன? 5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியிலே செய்த, திருப்பி வா.
இந்த ராபோஜனத்தோடு, இந்த கம்யூனியனோடு, இந்த ஈஸ்டர் சர்வீஸோட ஓர் லைஃப்பில் நீ மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளுக்கு என்ன செய்யுங்க, வாங்க, பழைய நிலவரத்துக்கு வாங்க, ஆதி மேன்மைக்கு வாங்க. கலாத்தியர், கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கிய, ஆனந்த பாக்கியத்துக்கு வாங்க, அந்த பழைய ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. நாங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தோம், அன்னைக்கு அப்படி இருந்ததுலாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் உனக்கு, நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு பிரதிபலன் உண்டு. நீங்கள் என்ன பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருதுனாலும் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இன்னைக்கு உன்னுடைய அந்த ஆந்தி ஆதி அன்பு குறைஞ்சிருச்சே, நீ ஆதி அன்பை விட்டுட்டியே, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்கன்னு கலாத்தியர் 5 சொல்லுது. 4 நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆதி மேன்மை, ஆதி மேன்மையை விட்டு விட்டவர்கள். அந்த ஆதியில் இருக்கிற விசுவாசம் இருக்கா? ஆதியில் இருந்த அந்த ஜபம் இருக்கா? அந்த அன்பு இருக்கா? அந்த வைராக்கியம் இருக்கா? அந்த வேகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லைன்னு சொன்னால் நீ ஒரு விழுந்து போன தூதன் மாதிரி தான். ஆதி ஆதி ஆதின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நேற்று புதுசாக வந்த விசுவாசி கூட, என் ஆதி நிலவரத்துக்கு நான் வர்றதுக்கு ஜெபிம்பா, அது 2 நாளுக்குள்ளே அவன் ஆதி ஆகிட்டான். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த துவக்கத்தில் இருந்த அந்த வேகம், அந்த இது அப்படியே இருக்கணும். 85 40 வயசில் இருந்த அந்த பலன் இருக்குன்னு யார் சொல்கிறா? காலேப் சொல்கிறான். அந்த பலன், அதே பலன் எனக்குள்ளே இருக்குது. அப்போ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த விஷயத்தில் நீங்கள் தூதனுடைய முதல் விழுக ஆதி மேன்மையை காக்கலாம். கர்த்தரோட கிருபை தருவார், அபிஷேகம் தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், ஆசீர்வாதம் தருவார், ஐஸ்வர்யம் தருவார், உனக்கு எல்லாம் தருவார் ஸ்டார்டிங்கில். அதை நீ பாதுகாக்கணும், பிடிச்சி வச்சுக்கணும். அன்னைக்குள்ளது எனக்கு அப்படியே இருக்குது. அதை விட்டுட்டீன்னா நீ விழுகையை நோக்கி போகிறேன்னு அர்த்தம். 2 திரும்ப அதே வசனம், யூதா 6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை, வாசஸ்தலத்தை விட்டுட்ட, உன் ஸ்தானத்தை விடக்கூடாது. உன் ஸ்தானத்தை விட்ட, கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதே போல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருப்பார். தூதர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை, அந்த வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. அவங்களுக்குன்னு கத்தரை வச்சுருந்த அந்த சிங்காசனம், அதிகாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆசிங்க என்ன சொன்ன? உனக்குன்னு உள்ள கூட்டை விட்டு அலைகிற குருவி, நீதிமொழிகள் 27:8, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கு. தூதன் ஸ்தானத்தை விட்டதுனால தான் மனுஷனையும் ஸ்தானத்தை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். உனக்கு சபையில், நம்ம சபையில் யாருக்கும் ஸ்தானம் கிடையாது. நம்ம இதில் வந்து என்னது கிடையாது? லைஃப் செக்ரட்டரி, கமிட்டி மெம்பரு, அந்த உபதேசி, கேட்டகிஸ்ட்டு, இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஊழியத்தில் மட்டும்தான் என்னது பிரதரு, எல்டரு, பாஸ்டர்னு. அதுவும் நேற்று இன்னைக்கெல்லாம் கிடைக்காது. 10 ஊழியத்தில் ஒழுங்காக ஒருத்தன் இருந்தான்னா எல்டராக்குவாங்க. 25 ஒருத்தன் ஒழுங்காக இருந்தானா பாஸ்டர் ஆக்குவாங்க. அதில் ஒழுங்காக இருந்தானா அவனை லோக்கல் பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர். நமக்கு இந்த ஸ்தானம், நான் இந்த ஸ்தானத்தை சொல்லலை, கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வச்ச அந்த ஸ்தானம், உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய மகிமை, உன்னுடைய மேன்மை, அதை நீ விடக்கூடாது. உன் ஸ்தானம், உன்னுடைய வாசஸ்தலத்தை நீ விட்டுறக்கூடாது. தூதர்கள் வாசஸ்தலத்தை விட்டு இன்றைக்கி பாருங்கள், இடம் இல்லாமல் அலைஞ்சு அவனை கொண்டு போய் நித்திய சங்கிலியில் கட்டி உள்ளதற்கு. 2 2 4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், தூதர்களுடைய தூதர்கள் என்ன செஞ்சாங்களா? பாவம், யார்கிட்ட போய் பாவம் செஞ்சான்? அவன் செஞ்ச பாவம் என்ன? கொலை பண்ணிட்டானா? கொள்ளையடிச்சிட்டானா? விபச்சாரம் பண்ணானா? தூதர்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லையே. அப்போ அவன் செஞ்ச பாவம் என்ன சொல்லுங்க? தூதர்
தூதர்கள் வந்து எதுவும் செய்யலை. அப்போ பாவம் செஞ்சான்னு இங்கே சொல்லியிருக்கு. என்ன பாவம்? ஏசாயா 14:12 இங்கே தான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி வர்றான். ஆ, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. யாருமே அதிகாலையின் மகனாகிய வெடிவெள்ளி, அதுக்கு சரியான அர்த்தம் என்னது? லூசிஃபர். லூசிஃபர்னா மார்னிங் ஸ்டார்னு அர்த்தம். வெடிவெள்ளி சிவகாசிக்கு நீங்கள் போனீங்கன்னா லூசிஃபர் மேட்ச் ஒர்க்ஸ்ன்னு இருக்கு. அந்த கம்பெனி பேர் என்னது? லூசிஃபர் மேட்ச் ஒர்க்ஸ், தீப்பெட்டி கம்பெனி. அவனுக்கு லூசிஃபர் விழுந்து போனது தேவதும் தெரியாது. அவன் எதை பிடிச்சி வச்சுருக்கான்? மார்னிங் ஸ்டார். அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு இன்னொரு பேர் என்னது? எப்படி பேர்? லூசிஃபர். அதை வச்சுருக்கான். இவனுடைய பாவம் செய்த தூதர்கள்னு சொன்னாங்க இல்லையா? ஆதி மென்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள்னு சொல்லியிருக்குல்ல? அவங்க எப்படி அதை விட்டாங்கங்கிறதுக்கு, அந்த என்ன பாவம் செஞ்சாங்கிறதுக்கு தான் ஏசாயாவில் நீங்கள் பார்க்குறோம். அவனுடைய பிளான் என்னென்னா, ஆண்டவர் உண்டாக்கின சியோனுக்கு போவேன்னு சொன்னான். நான்கிறது அவன் வாழ்க்கையில் வந்துருச்சு. அதுதான் மெயின். 13:3 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தமிழில் வந்து 1, 2 இடத்துல தான் நான் இருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல இருக்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் என் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். யார் யார் இவர்? தூதன். இவனுக்கு வானத்தில் சூரியனில் சந்திரனில் அக்னியில் காற்றில் பயங்கரமான பவர் கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? நம்மளை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ட்டு இவர் டப்புனு எங்கே வரணும்னு பார்க்குறா. சட்டனாக மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான். சியோனை பார்த்தான், வட திசையில் உள்ள பர்வதங்களில் உள்ள அந்த சிங்காசனத்தை பார்த்தான். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பார்த்த உடனே அவன் மைண்டில் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஒருத்தன் பேங்க்கில் வந்து கொள்ளையடித்தான், பேங்க்லேருந்து மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். யாருன்னு பார்த்தா அங்கே உள்ள கேஷியர் தான். அவனுக்கு அந்த கோடிக்கணக்கான பணம் பேங்க்கில் வச்சதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணல, இது ஏன் இவ்வளவு இருக்கு இங்கேயே வேஸ்ட்டாக இருந்தான், தாமாக கொண்டு போயிடலான். எப்படி அவனை கேட்டாங்க, என்னப்பா நீ பேங்க்கில் தானே வேலை பார்க்குறக்குள்ள, எனக்கு அதை பார்த்து 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 பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்படி எப்படி ஒரு பொண்ணு கன்வென்ஷனில் ஒரு செல்லை திருடிட்டா, அவளை பிடிச்சா அவள் செல்லு ரெண்டு வச்சுருக்கா. அவங்க தம்பிகிட்ட கேட்டால், இது யார் செல்லு? எங்கள் அக்கா செல்லு. ரெண்டுமே உங்கள் அக்கா தானே? ஆமாம். திருப்பி ரெண்டு இருக்கும்போது ஏன் ஒன்று திருந்தான்? அவளை கேட்டால், அதை பார்த்தவொடனே எனக்கு எடுக்கணும் போல் வந்துருச்சு. எப்படி வருது பாருங்கள், ஆவி வரும். சியோனை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? அந்த மகிமையை அப்படியே காண்பித்த உடனே நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதங்களில் மேகங்களுக்கு மேலாக உயருவேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், நான் உன்னதமானவருக்கு என்ன செய்வேன்? அப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயேன்னார். தட்டி விட்டார் பாருங்க அங்கிருந்து. அதுக்கு பிறகு அங்கே விசாரணையும் கிடையாது, என்னது மன்னிப்பும் கிடையாது, ஒரே தட்டு தான். இதுக்கு பிறகு இவனை வைக்கக்கூடாது. அங்கிருந்து விழுந்தாங்க. விழுந்ததுனால என்ன நடந்துச்சு? 15:16-17 ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். போதுமா, இவன் தான் இன்னைக்கு பூமியை என்ன செய்யறான்? அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கான் உள்ள கடந்து. அங்கிருந்து ஒரே தட்டு தாங்க, பட்டு தட்டிட்டான். இனிமே நீ இருக்கக்கூடாது. பெருமை, நான், ஈகோ. இன்னைக்கு குடும்பத்தில் சண்டைக்கு காரணம் என்ன? புருஷன் பெரிய ஆளா, மனைவி பெரிய ஆளா, அண்ணன் பெரியவனா, தம்பி பெரியவனா, அப்படிதானே?
பார்ட்னர்ஷிப் நல்ல பிஸ்னஸ் போகுது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, யாருக்கு ஷேர் ஜாஸ்தி? நான் இது ஊழியத்துலேயும் இருக்கு, சபையிலையும் இருக்கு, உலகம் முழுசும் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு, ஆட்சியில் இருக்கு. அந்த நான்கிறது எப்போ வருதோ அடிச்சிடும், தட்டிடும். பாவம் செய்த தூதர்கள், ஆதிமென்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள், வாசஸ்தலத்தை விட்டவர்களுடைய முதல் வீழ்ச்சி என்னது? கடவுளுக்கு ஒப்பா மாறிடுவேன், நான் தானே கடவுள். இதுதான் அதே ஆவிதான் யாருக்குள்ள வந்துச்சு? ஏவாளுக்குள்ள வந்துச்சு. ஏவாள்கிட்ட வந்து பிசாசு கேட்குறான், இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோன்னு. உடனே அவன் சொன்னான், ஆமாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, புசிச்சா நீங்கள் நெஞ்சிருவீங்க செத்துருவீங்கன்னு. உடனே அவன் என்ன சொன்னான், நீ இதை புசிக்கும் நாளில் நீ யாரை மாறி மாறிடுவ? தேவனை போல மாறிடுவ அப்படின்னு நான் பாருங்கள். உடனே அதுக்கு கண் திறந்துருச்சு, அப்போ நம்ம யாரை மாறிடலாம்? வாசிங்க என்ன வசனம், அதிகாகமோ 3:5. ஆ, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று. அச்சாம் பாருங்க, சரியான ஒரு பாயிண்ட், தேவர்களைப் போல இருப்பீர்கள் டவான்னு பூசிட்டாலே வாங்கிட்டாலே. அந்த இந்திய ஆவி பாருங்க, தேவனுக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷங்க தான், நமக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்கும், கிருபையினால கிடைச்சிருக்கும், அபிஷேகத்தினால பிசாசு ஓடும், அபிஷேகத்தினால வியாதி சுகமாகும், அபிஷேகத்தினால நல்ல பிரசங்கங்கள் வரும், அபிஷேகத்தினால வரும். அதை விட்டுவிட்டு ஒருத்தனை பற்றி எஸ்ஐகேயில் சொல்லியிருக்கு, நீ மனுஷன்தான், நீ இருதயத்தில் நீ தேவனை போல எண்ணிக்கிடாத, நீ என்னதான் இருந்தாலும் யார் தான், நீ மனுஷன்தான். வாசிங்க 28:2. மனுபுத்திரனின் தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. போதுமா? இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நீ தூதர், நீ சூரியன் மேலே நின்னாலும், சந்திரன் மேலே நின்னாலும், தண்ணீர் மேலே நின்னாலும், காற்றை மொத்தமாக பிடிச்சாலும், நீ என்ன தான் டாப்பில் இருந்தாலும் நீ தூதன். இதை தான் மறந்துட்டான், தன்னிலை மறத்தல். எதை மறந்துட்டான்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த தீரு ராஜா தன்னை தேவன் நினைச்சான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவன் அல்ல, நீ யார்? நான் தேவாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் தேவன். உன் இருதயத்தில் நீ தேவனை போல நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீ யார்? மனுஷன். ஆனால் இதே தான் தூதனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன தான் நான் உனக்கு பவர் கொடுத்துருந்தாலும் நீ என் வேலைக்காரா. நீ யார்? நீ யார்? நீ என்னுடைய வேலைக்காரன். அதை தான் அவனால் ஏற்றுக்கவே முடியல. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவி, இப்போ வந்து இந்த பிளாக் கேட்ஸ் சொல்றீங்க இல்லையா, எஸ்பிஜின்னு சொல்லுவான். இப்போ வந்து பிளாக் கேட்ஸோட டாப்ல உள்ளவங்க எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் பார்ட்ஸ், அது ஒரு குரூப் காட். இப்போ அவங்கெல்லாம் யாருக்கு எஸ்கார்ட் கொடுப்பாங்க? பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமான ஆயுதங்களாக இருக்கும், நம்ம இதுவரைக்கும் பார்க்காதது அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஆளை பார்த்தா சும்மா சஃபாரி போட்டு அப்படி ஜம்முன்னு நிற்பாங்க. அவன் கையில் ஒரு சின்ன ஒரு, நீங்கள் பெரிய பிரைம் மினிஸ்டர் போகிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சூட்கேஸ் மாதிரி ஒரு பேக்கை வச்சுட்டு ஒருத்தன் அப்படியே போய்கிட்டே இருப்பான், ஒரு சின்ன இவ்வளோ சைஸில் ஒரு பேக்கு கையிலே வச்சுருப்பான். அவன் அவருக்கு அந்த டிஸ்டன்ஸ்லேயே தான் வந்துக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா பேப்பரில், படங்களில், வீடியோஸில் பாருங்கள். எங்கே போனாலும் அவன் ஒருத்தன் கூடையே ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பான். அதுதான் இந்த வெடிகுண்டு இதெல்லாம் வேலை செய்ய விடாமல் இருக்கிற ஜாமர். அந்த சுற்றுப்புறத்துக்கு எதுலையுமே ஒர்க் பண்ண விடாது. இவன் கையில் எலக்ட்ரானிக்ஸ் கையில் வச்சுக்கிட்டே தான் வருவாங்க, கூடையே தான் இருப்பான். நான் வாகா அட்டாரி பார்டர்னு சொல்லியிருக்கேன், வாகா வாகா பாகிஸ்தான் அந்த இதில், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நின்னேன். அதுக்கு ஒரு கொடி ஏற்றுறது இறக்குறதுக்கு பயங்கரமாக பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்கிற ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கருப்பு படம் மாதிரி ஒருத்தன் போய் முதல்ல போய் நிற்பாங்க, வெறும் துணி தான் தலையில், தொப்பிலாம் போட்டுக்க மாட்டேன், துணி ஃபுல் கருப்பு கலரில் அடித்து போயிட்டு அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி நிற்பாங்க.
அவன் போட்டிருக்கிற கண்ணாடியில் நிர்வாணமாக இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போகிறாங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கூட போகிறவன் அவ்வளோ வெறும் கூலிங் கிளாஸ் போட்டுப்பேன், கருப்பு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஆணும் பொண்ணும் உலகமே எல்லாமே நிர்வாணமாக தான் தெரியும். யார்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குது, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் உடல் உறுப்புகள் அனைத்தும் நிச்சயம். அந்த கண்ணாடி வந்து எக்ஸ்ரே, எக்ஸ்ரே கிளாஸ் அப்படியே போட்டு வருவான். அப்படி பார்த்தாங்கன்னா எங்கே கம்பி இருக்குது, எங்கே உடத்துல நீ ஒருவேளை துப்பாக்கி வச்சுருக்கியா, கத்தி வச்சுருக்கியா, எல்லாமே என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். அப்படி அதை போட்டு தான் வருவான். எல்லா பவரும் இருந்தாலும் அவன் யார், பிரைம் மினிஸ்டருடைய யார், வேலைக்காரன். நாளைக்கு அவனை தூக்கிடலாம், போஸ்டிங் போய்டும். இதுதான் சத்தியம், இதுதான் தூதர்களுக்கு விளங்கலை. கொஞ்சம் பணம் கிடச்ச உடனே, கொஞ்சம் வீடு கிடச்ச உடனே, கொஞ்சம் வசதி கிடச்ச உடனே நம்முடைய புத்தியெலாம் மாறுது பாருங்கள். இதே மாதிரி தான் அவனுக்கு மாறிச்சு. எல்லா வல்லமையும் கிடச்ச உடனே புத்தி மாறி, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், சியோனில் நான் தான் உட்காருவேன். அது எப்படி மனுஷனுக்கு கொடுக்கலாம், ஆண்டவர் மண்ணினால் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனை நிப்பாட்டி ஜீவ சுவாசத்தை ஊதி, இவன் தான்ப்பா சியோனுக்குரியவன், இவன் தான் மகிமையான எருசலேமுக்குள்ள ஆள், புது எருசலேமுக்குள்ள ஆளுன்னு சொன்னார் பாருங்க. அவன் சொன்னார், மண்ணா, இந்த மண்ணா, இவனுக்குள்ளேயா வர, இவனாக வந்து அதை சுதந்திரிப்பான். எனக்கு இருக்கிற பவர் என்ன, இந்த பவர் யார் கொடுத்தது, யார் கொடுத்தது, இந்த பவர் யார் கொடுத்தது, யோசிச்சு பாருங்க. நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ, திடீர்னு அவனுக்கு அனௌன்ஸ் ஆகுது அவர் மினிஸ்டர்னு. அவன் எங்கேயோ ஊத்துக்கோட்டைன்னு ஒரு கிராமத்தில் கொடி ஏற்றிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் இங்கே செக்ரட்டரியில் சொல்கிறாங்க, அவன் வந்து மினிஸ்டர் ஆக போகிறான், சாயங்காலம் 3 மணிக்கு அவன் எங்கே வரணும், ஆளுநர் மாளிகைன்னு. அவன் எங்கே நடக்கிறான், மெட்ராஸ்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு கிராமத்தில் கொடி ஏற்றிட்டு. அடுத்த செகண்டு அந்த மினிஸ்டருக்குரிய அனைத்து அதிகாரமும் வல்லமையும் எஸ்கார்டும் சைரன் போட்ட வண்டிகளும் சேர்ந்து அவனை தேடி, எங்கே போகுது, எங்கே போகுது, வேற ஊத்துக்கோட்டையில் போய் அவன் இதை பார்த்துட்டு மிரண்டு போய், எந்த மினிஸ்டர் வரான்னா, ஏய் நீராயா மினிஸ்டர் ஆக போகிற 3 மணிக்கு அப்படின்ன உடனே அவன் என்ன சார், நான் மினிஸ்டரா அப்படின்னா, ஏறி உட்காரனா டப்புனா, அடுத்த காரில் உட்காந்தாங்க, சைரன் போட்டான், அப்படியே ராஜ மரியாதையோடு எங்கே போயிட்டா. இது ஒரு காலம். அடுத்து ஜெயலலிதா காலத்தில் பன்னீர்செல்வத்திட்டிருந்து அவர் செத்த போனே போஸ்டிங்கை பிடுங்கினாங்க பாருங்க. அவர் எண்ணூரில் கடலில் ஆயில் கலந்துருச்சுன்னு அங்கே போய் நின்றுட்டு இருந்தார். அவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டர். இங்கே அவரை பிடுங்கிட்டு யாரை கொண்டு வந்து வைக்கணும்னு பார்க்குறான், சசிகலாவை உட்கார வைக்கணுன்ட்டு ரொம்ப வேகமாக ட்ரை பண்ணுறாங்க. இவருக்கு அது தெரியாது, இவர் வந்துக்கிட்டே இருந்தார். அந்த போயஸ் கடன் அந்த ஏரியா கிட்ட வந்த உடனே அப்படின்னா அவ்வளோ எஸ்கார்டும் படபடபடபடன்னு வெளியிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன நம்ம தானே சீஃப் மினிஸ்டர், ஏன் வந்துட்டு வண்டியில் தொங்கிட்டு வந்தவனாம் டபடபடம் இறங்கிட்டான், முன்னால் போன எஸ்கார்டு வண்டி அப்படி இப்படி போயிடுச்சு, இது இப்படி இப்படி போயிடுச்சு, பின்னால் வந்து 8 வண்டியும் போலீஸ் கார்டெலாம் என்ன நின்று போச்சுன்னொன்னே அப்படி திகச்சிட்டார். இவர் என்ன என்னன்னு உள்ளே போனார், கையெழுத்து போட்டு, நீ போஸ்டிங் கிடையாது, போஸ்டிங் அணிஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி தான் அவர் தர்மயுத்தம் தொடங்கினார். நான் கதை சொல்லலை, தூதன் இதுதான், தூதன் செஞ்ச பாவம். நான் எங்கே போவேன், சியோனுக்கு போவேன். உனக்கு பணிவிடை ஊழியம் கொடுத்துருக்கு, நீ அதை செய்யணும். அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், நீ சொன்னால் செய்யணும். ஒரு நற்செய்தி கொடு அப்படின்னா காபிரியல் எங்கே புறப்பட்டு போனோம், காபிரியலுடைய வேலை என்னது, காபிரியல் தூதனுடைய கூட்டனுடைய அந்த கூட்டத்துக்குடைய வேலை என்னது, நற்செய்தி சொல்லு அப்படின்னா நற்செய்தி சொல்ல போவான். இதோ தாவீதின் ஊரில் உங்களுக்கு ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறார், பிறந்திருக்கிறார். தானியலுக்கு வந்து காபிரியல் வந்து உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. இது நற்செய்தி சொல்ற ஊழியர் மட்டும்தான் யாருக்கு, காபிரியலுக்கு. அடுத்து விசுவாசிகள் ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தடை, ஒரு எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா டக்குன்னு யார் வருவான், மிகாவேல் வருவான், ஜனத்தின் அதிபதியாகிய மிகாவேல் வருவான். அவன் பயங்கர ஃபோர்ஸான ஆள், யுத்தத்துக்குனே அவனை வச்சிருக்காரு கர்த்தர். மோசைக்கு அடக்காராதனைக்கு கர்த்தர் வர்றாரு, தூதர்கள் வர்றாங்க, அடக்கம் நடக்க போது மலையில் எங்கேயோ ஒரு இடத்துல செத்துட்டான், மனுஷனே கிடையாது, தேவனும் தூதர்களும் வந்து அடக்கத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இவன் பிசாசு பயங்கரமாக போராடுறான், என்ன சொல்கிறான், அவன் உங்கள் வார்த்தையை மீறினவன், அவன் மனம் பதறி கிரியை செஞ்சவன், எதை அடிச்சிட்டான், கண்மலையை பேச சொன்னான், அடித்தான்.
நீங்களே அவனை அந்த நல்ல தேசத்தில் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவன் இங்கிருந்தான் பார்த்தான், அவனே அந்த தேசத்துக்குள்ளே போகலை. அப்படிப்பட்டவனுடைய அடக்காரத்துக்கு நீங்கள் எப்படி வரலாம்? இந்த சரீரத்தை நான் கொடுக்க மாட்டேங்கிறான். யார் எடுத்து வச்சுக்கிட்டா? இந்த சாவு வீட்டில் சண்டை போடுறாங்க பாருங்க. அதே மாதிரி அப்பந்தான் மிக வெளி உள்ள வந்தான். எவ்வாறு மரியாதையை கொடுந்துச்சு. ரெண்டு பேருக்கும் பயங்கர தர்க்கம் உண்டாகுது. அந்த தர்க்கத்தில் பைபிள் சொல்லுகிறது, மிகாவேல் சாத்தானை தூஷணப்படுத்த துணியலை. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஏன்னா அவன் தூதன். வாசி யூதா 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக கெட்ட வார்த்தை பேச மாட்டான். என்ன சொன்னான்? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பாடியை தூக்கிட்டு வந்துட்டான். அடக்கம் பண்ண போய் இதுதான் அவனுடைய வேலை. இன்னொரு வேலை இருக்கு, இன்னொரு தூதன் இருக்கான். அவனுடைய வேலை என்னன்னா கேருபீன், கேருபீன்கள். இவங்களுடைய வேலை என்னன்னா பாதுகாப்பது, பாதுகாப்பது. இவங்களுடைய வேலை என்னதான்? பாதுகாக்கிற சேஃப்டி, செக்யூரிட்டி தான். பாசிங்க ஆதியாகமம் 3 கடைசியா 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி, எது ஏதேன் தோட்டத்துக்கு காவல் எது வச்சாரு? கேருபீன். இவங்க காவல் தான் இவங்களுடைய வேலை. எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, காப்பாற்றுகிறதா உன்னுடைய வேலை? கேருபீனுடைய வேலை என்னது? காப்பாற்றுகிற வேலை. ஆனா நீ என்ன பண்ற? காப்பாற்று வேலையை செஞ்சியா? செய்யலை. பணிவிட வேலை செஞ்சியா? செய்யலை. நீ தாழ்த்தி இருந்தியா? இல்லை. உனக்கு பெருமை, இசைக்கியல் 28 பாருங்க, உன்னிடத்தில் அநியாயம் காணப்படும் மட்டும். கத்தர் அவனை எப்படி வச்சுருந்தார் தெரியுமா? ரொம்ப டாப்பில் வச்சுருந்தார், ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். பைபிள் சொல்கிறது, அவன் அநியாயம் செய்தான், கொடுமையாக இருந்தான், அவன் மேட்டுமே பாராட்டினான், அவனுடைய அழகு மேலே நம்பிக்கை வச்சான், அழகு பரிசுத்த குலைச்சலாக்கினான். தேவதூதர்கள் செஞ்ச தப்ப பாருங்க. வாசிங்க எசேக்கியேல் 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தால் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். முடிஞ்சுதா? காப்பாற்றுகிறதுக்காக உன்னை நான் வச்சிருந்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உன்னை வச்சிருந்தேன், ஆனா நீ அதை செய்யல, அதனால நான் உன்னை என்ன செஞ்சேன்? வெளியே தள்ளினேன். 18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். பரிசுத்த குலைச்சல, ஒரு தூதன் செஞ்ச தப்பல நீங்க பாருங்க. நம்ம நினைச்சோம் ஏதோ ஒரு தூதன் ஒரு தப்புன்ட்டான், பெருமை வராட்டிட்டான், தள்ளிட்டாருன்னு. பரிசுத்த குலைச்சலாக்கினான், கொடுமையாய் செயல்பட்டான், அநியாயமாய் செயல்பட்டான், அழகினால. வாசி 17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமே அழகு. இன்னைக்கு ஊழியத்திலேயும் அழகுதான், விசுவாசிகளுக்கும் அழகுபடுத்துறதுக்கே டைம் போதலைங்க. அடே எங்கள் அப்பா சோப்பை போட்டு தேய் 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 தேய்னு, என்ன கருப்பாக இருந்தால் கருப்பாக தான் இருப்பேன், வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக தான் இருப்பேன். லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன கிடையாது, என்ன தேவையில்லை? லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. நம்ம போட்டு ஐயோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, பாவம் அழகுபடுத்துறது. அவனை கர்த்தர் சொன்னார், நீ வந்து என் பரிசுத்த பர்வதத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினாய், பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். நான் அப்படினால இனிமேல் நான் உன்னை எங்கே வைக்க மாட்டேன், வைக்கவே மாட்டேன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை சாம்பலாக்குவேன். தூதர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா என்ன தப்பு பண்ணான்னு நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சங்கீதம் 78:49. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இந்த இந்த தூதனுடைய வேலையே என்னதான்? தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான், தீங்கு செய்கிற தூதர்கள். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம்.
ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டார்கள், பாவம் செய்தார்கள், தீங்கு செய்தார்கள், பணிவிடை வேலை செய்யவில்லை, பெருமை கொண்டார்கள், அநியாயமாய் செயல்பட்டார்கள், கொடுமையாக இருந்தார்கள், அழகில் மேட்டுமை உண்டாயிற்று, பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கினார். இதனால் தேவன் பார்த்தார், இனிமேல் இவன் இங்கே இருக்கவே கூடாதுன்னு ஒரே தட்டு தட்டினதில் ஒரு குரூப் வந்து வானத்தில் விழுந்து, ஒரு குரூப் வந்து எங்கே விழுந்துச்சு, பூமியில், ஒரு குரூப்பை இனி அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லி பாதாளத்தில் தள்ளி முத்திரை போட்டார். எல்லார் கண்களை மூடுவோம். இன்றைக்கி அந்த விழுந்து போன தூதன் தான் இந்த விழுந்து போன சுவாவங்களை மனுஷனுக்குள்ளே, சபைக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அதில் ஏதாவது ஒன்று உனக்குள்ளே வந்திருக்கான்னு பாரு, யோசிச்சு பாருங்கள், உனக்குள்ளே இந்த ஆவி வந்திருக்கா? ஏதாவது ஒன்று கண்ணை மூடலாம், பைபிளை மூடலாம், டைரியை மூடலாம், பேனாவை மூடலாம், கண்களை மூடலாம், முழங்காலை முடக்கலாம். 10 நிமிஷம் டைம். இந்த விழுந்து போன தூதனுடைய ஏதாவது தன்மைகள் நமக்குள்ளே இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதனுடைய அடையாளம் அவனை போல் நாம் விழுந்து கிடப்போம், தள்ளப்பட்டவர்களாக இருப்போம், ஆதிமேன்மை இழந்தவர்களாக இருப்போம், வாசஸ்தலத்தை விட்டுவிட்டவர்களாக இருப்போம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்வர்களாக இருப்போம், நமக்குள்ளே பணிவிடை ஆவி இருக்காது, நமக்குள்ள பெருமை மேட்டிமை பரிசுத்த குலைச்சல் தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லோரும் நல்லா வாயை திறந்து நமக்கு இந்த சாயங்க இந்த டைம் வந்து ரொம்ப அருமையான டைம், சபைக்கு தேவன் கொடுத்த ஈவான டைம். உன்னைய சரிப்படுத்த வேண்டிய டைம் இதுதான். இந்த இபி ஆஃபீஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் ஷட் டவுன் சொல்லுவாங்க, ஷட் டவுன் பண்ணிவிட்டால் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம். அன்றைக்கி தான் நமக்கு இந்த 1 வீக் வந்து ஷட் டவுன், உட்காந்து கரெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் வீடு நிலம் எங்கெங்கே எந்தெந்த பிரச்சனையோ எல்லாத்தையும் தேவசமத்தில் வச்சு கிளியர் பண்ண வேண்டிய அருமையான நேரம் இது. ஹல்லேலூயா, ஆமென். விழுந்து போன வல்லமை உன் ஆதிமேன்மையை இழக்க வைத்து விட்டதோ? விழுந்து போன வல்லமை உன் ஸ்தானத்தை விட்டுவிட உனக்கு உன்னை தள்ளிவிட்டதோ? விழுந்து போன வல்லமை உன்னை பாவம் செய்ய வைத்து விட்டதோ? பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணி விட்டாயோ? உனக்குள்ளே பெருமை வந்ததோ? பணிவிடையின் தன்மை உன்னை விட்டு போய்விட்டதோ? மன்னிப்புகள், வாயை திறந்த மன்னிப்புகள். கர்த்தர் இன்னைக்கு பரமக்குடி சபைக்கு இன்னைக்கு புதுசாக சொல்ல சொன்னது, ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள், பாவம் செய்த தூதர்கள், தீங்கு செய்யும் தூதர்கள், பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கின தூதர்கள், இதைத்தான் கர்த்தர் பேச சொன்னார். நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த விழுந்து போன வல்லமை எனக்குள்ளேயும் வந்துவிட்டதே ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அன்னைக்கு விழுந்து போன தூதனுக்கு மன்னிப்பு இல்லை, விழுந்து போன தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறவர் வந்திருக்கிறார். எல்லாம் வாயை திறங்க திறங்க, திறந்து பேசுங்க. ஆண்டவரே, அப்பா, அந்த லூசிபரின் ஆவி எனக்குள்ள வந்துருச்சு சுவாமி, அந்த கேருபினுடைய ஆவி விழுந்துருச்சு, விழுந்து போன கேருபோட ஆவி எனக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவரே, என்னை மன்னியுங்க. அந்த கேருபின் ஆவிலிருந்து, கேருப்பு ஆவிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. கேரு பரிசுத்த குலைச்சலா மாறி போயிட்டானே ஆண்டவரே. நானும் எத்தனையோ காரியங்களை பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணிட்டேனே. ஜபம் இல்லை, பணிவிடை இல்லை, இன்னைக்கு கீழ்ப்படுதல் இல்லை. ஆமென். கர்த்தருடைய வீட்டில் பணிவிடையின் ஆவி இல்லாமல் நான் இருக்கிறேன். இந்த விசுவாச பாதையில் பணிவிடை ஆவின் இல்லை. தாழ்த்துங்க, 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 தாழ்த்துங்க. ஆமென். ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்த தெய்வமே, என்ன தேவனை நோக்கி அபயமிடுவோம். Hallelujah. Hallelujah.
ஹல்லேலூயா ஆமென். அந்த ஆதி மேன்மையை இழந்து போன ஆள் நான் தான். என்ற ஸ்தானத்தை விட்டுவிட்ட ஆள் நான் தான். பணிவிடை நாவி இழந்து போன ஆள் நான் தான். பெருமை போராட்டின நபர் நான் தான். நான் தான் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கின ஆள். அப்படி யார் என்று யாராவது உணர்த்தப்பட்டால் எழும்பி அறிக்கையிடலாம். கத்தர் சபையில் உன்னை ஒரு தூதனாய் வைத்திருக்கிறார். இந்த பரமக்குடி சபைக்கு நீ ஒரு தூதன். உன்னுடைய ஆதி மேன்மை இழந்திருந்தால் மன்னிப்பு கேளு. அன்னைக்கு விழுந்து போன தூதனுக்கு மன்னிப்பு இல்லை. ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு கிருபையும் மன்னிப்பும் இருக்கிறது. அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். அல்லேலூயா ஆமென் ஆமென். எல்லாம் முழங்கால் போடுவோம். ஆமென் 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 ஆமென். ஒரு விடுதலையின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். திருவலம் நீரினால் உபாதங்கள் நடக்கிற ஆண்டவரே ஆண்டவரே பாலா 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 பாலாபாரி 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 அரபா கரபா கரமாரி
ஆமென். என்னைக்கு அந்த தேவ தூதர்கள் விழுந்து ஒண்ணுமில்லாம போனாங்களோ, அதுக்கு பின்பு நின்ற ஊழியர்கள் இதுவரை விழுகையை சந்திக்கவில்லை. ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அன்றைக்கு ஒரு கூட்டம் விழுந்தது. அந்த விழுந்து அவங்க அடி வாங்கி அவங்க பாதாளத்தில் தள்ளப்பட்டு விழுந்து போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே மற்ற தூதர்கள் எல்லாம் ஸ்டெடி ஆயிட்டாங்க. ஆமேன். இதுவரை அதற்கு பின்பு மிகாவேலுக்கோ அவனுடைய கூட்டத்துக்கோ காபிரியலுக்கோ கேருபீன்களுக்கோ சேராபீன்களுக்கோ விழுகை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமேன். அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். பரிசுத்த தூதர்களாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிக்கையிட்டு விட்டுவிடு, கர்த்தருனை பரிசுத்தவனாய் மாற்றுவார். தாழ்மையை கற்றுக்கொள். அதுக்கு பின்பு நீங்க கேருபீன்கள் ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னா போதும், அப்படியே அழகா போய் ஏதேன் தோட்டத்தை வீசி கொண்டிருக்கிற சுடரளி பட்டத்தை பிடிச்சு காவல் காத்துக்கிட்டே இருப்பான். ஆமேன். அந்த காப்பாற்றுகிற தன்மையை அவன் அதுக்கு பிறகு இழந்து போகவே இல்லை. சேராபீன்கள் ஐயோ தேவனை துதிப்பதில் செட்டைகளை அடித்து உயர எழும்பி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அந்த ஸ்தானத்தை அவங்க விடவே இல்லை. இருக பிடிச்சுக்கிட்டான். கர்த்தரை துதிப்பதே போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு நாளுக்கு ஒரு அபிஷேகம் தருவார். ஹல்லேலூயா. உன் ஆதி நிலவரத்துக்கு திருப்பி கொண்டு வருவார். தாவீதுக்கு வாக்கு பண்ணினவர் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அதே அபிஷேகம், அதே தரிசனம், அதே தீர்க்க தரிசனம், அதே வெளிப்பாடு, அதே அக்னி, அதே ஜப ஆவி, அதே பரிசுத்தம், அதே வைராக்கியம், அபக்கரமானியா, அதே பிரதிஷ்டைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். ஆரோன் ஆசாரியனாய் மாற்றினதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியாய் மாறினதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. தூதன் காப்பாற்றுனாய் மாற்றப்பட்டதுக்கு ஒரு அடையாளம், அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் அவனை ஆசாரியனாய் மாற்றினது, அபிஷேகம் அவனை ராஜாவாய் மாற்றினது, அபிஷேகம் அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினது. ஆமென். அபிஷேகம் உன்னுடைய பழைய ஸ்தானத்துக்கு திருப்பி உன்னை மாற்றி கொண்டு வரும். அபிஷேகம் தான் மாற்ற முடியும். என் ஆவியினால் எல்லாம் ஆகும். அமேன் 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 அமேன். ஆமென். ஆண்டவரே பழைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க, நான் பழைய மாதிரி வந்துடுறேன்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஒத்துக்கொள்றீங்க? அந்த அபிஷேகம் அப்படி டிட்டவா இறங்கணும். ஆமேன். அந்த 18 வயசுல 12 வயசுல 22 வயசுல நான் சத்தியத்துக்குள்ள வந்தபோது எனக்கு இருந்த அந்த வல்லமைய மறுபடியும் ஒரு விசை தாரும். ஹல்லேலூயா. சிம்சோன் கேட்டான், ஒரு விசை என்னை பலப்படுத்தும், ஒரு விசை என்னை அபிஷேகி மாண்டவரே, உமக்காய் நிக்க ஒரு விசை. அதே அபிஷேகம், இடம் கொடு இடம் கொடு, அதே அபிஷேகம்.
ஸ்திரப்படுத்தும் என்னாதா நிறைவாயாவியை தாத்தா கிறிஸ்துவின் மகிமையதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க எல்லாரும் ஸ்திரப்படுத்தும் என்னாதா கிறிஸ்துவின் மகிமையாதினால் நிறைந்து நான் பிரகாசிக்க ஸ்திரப்படுத்தும் என்னாதா நிறைவாய் நிறைந்து நான் பிரகாசிக்க நிறைந்து நான் பிரகாசிக்க நிறைந்து நான் பிரகாசிக்க கிறிஸ்துவின் மகிமையாதினால் 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 நிறைந்து நான் பிரகாசிக்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உமாவியாலே எல்லாம் ஆகிட அன்பரே உந்தன் பாதம் அன்பரே உந்தன் பாதவியாலே அபிஷேகியும் உமாவியாலே எல்லாம் ஆகிடுவரே உந்தன் பாதம் நண்டிடம் வந்து விட்டு உமாலே அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ அன்பரே உந்தன் பாதம்
பாதம் நடின வந்து விட்டேன். ஆண்டவரே, நான் பழைய நிலவரத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஜெபிக்கணும், அதே மாதிரி உண்மையா இருக்கணும், உத்தமமாய் தெய்வீகமாய் மகிமையாய் பிரதிஷ்டையாய் ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். என்னால் முடியலன்னு சொல்லு, முடியலன்னா முடியலன்னு சொல்லு. ஆமேன். முடியலன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் வந்துரு, உன்னை இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், உன்னால முடியும். ஹல்லேலூயா. இப்போ முடியலன்னு சொல்ற ஒரு அபிஷேகம் வரும், அந்த அபிஷேகம் எல்லாம் உனக்குள்ள இருந்து செய்யும். ஹல்லேலூயா. முடியலன்னா ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழு. அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ. அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ. அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியோ. அன்பரே அபாக்கரா பாலா பாலா காக்கரா. நானே டைம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அந்த அபிஷேகம் ஒரு சிலர் மேல இறங்கிருச்சு, இன்னும் ஒரு சிலர் அந்த வசனத்துக்குள்ளவங்க இருக்கிறாங்க. நீங்க மற்றவங்க சும்மா நிக்கிறவங்க நின்றுட்டு இருங்க, அந்த ஒரு சிலருக்கு அந்த அபிஷேகம் இப்ப இறங்க போகுது. ஹல்லேலூயா. நீ அதை பெற்றுட்டு போ, கர்த்தர் உனக்குள்ள இருந்து கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வர தேவனால முடியும். ஆமென். ஆமென். அந்த அபிஷேகத்தை மட்டும் வாங்கிட்டு போ. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சிலருக்குள்ள அந்த அக்னி பச்சட்டும். கதடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. இன்றைக்கு ஒன்று கூட நம்மை சுத்திகரித்து நம்மை தன்னுடைய பக்கமாக ஒரு விசை இழுத்து கொண்டார், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் ஆதி நிலவரத்துக்கு திருப்பி கொண்டு வர முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீறி உள்ள கூட்டங்களை தெய்வம் பொருட்படுத்த முடியாது, முழு சமயம் பரிசுத்தமாக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜாம் மூலமாக எங்களுக்கு ஆண்டவர்
உடனடியாக ஜெபிக்கிறோம். தாவின ஜெயத்தில் ஆண்டவரே பண்ணிவிடைய நாவியில் உள்ள ஆய் காணப்படும் அந்த பண்ணி நாவை திரும்பமாங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல மேன்மைப்படுத்துகிற அந்த அனுபவங்கள் ஆண்டவரை இங்கே வாசலத்தை விட்டுவிட்டு அந்த நிலவரெல்லாம் திரும்பிட்டு மாய் மாற்றி பரிசுத்த குலஜாக்க எல்லா நிலவும் மாற்றப்பட்டு திரும்பமாக கத்தாவே ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தில் உள்ள அந்த குறைகள் ஆண்டு மாற்றப்பட்டு கத்தாவே உடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த வசனத்தின் மூலமாக வெளிச்சத்தில் கத்தாவே தான் ஒரு அளமான சுத்தீர்ப்பு தெய்வம் கொண்டு பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திர உதவி முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டு தொடர்ந்து நடக்கிற ஒரு கூட்டங்களை மாயான மைமையாக ஆசிரமம் ஆயக்கத்தை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். குற்றங்கள் பசுத்தாவை இரண்டு கறி உண்டாகும் ஜீவத்தில் ஆண்டவரை கத்தருமுடைய பசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் கத்தர் விடுதலை ஜெயித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் விஷயம் முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கிறோம் கிரேசர் வாழ்மையில் அழிஞ்சு தடையெல்லாம் நீக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய ஜனங்கள் எல்லாரையும் கற்றுக்கொண்டு முழு நடக்கிற எல்லாம் அந்த கூட்டங்களை மைமை ஆசிரமாய் கத்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கதாவை இந்த கூட்டங்கள் மூலமாக ஆண்டவரையும் தான ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசியம் யானை எல்லா தேவ சமயங்களோடு கூட இருக்கட்டும். மைகாயங்களை ஆயத்தப்படுத்தும் ஏசு சுனமாக வேண்டு கிளீரும் தாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மலோளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அமேன். அலேலுயா. ஆமென். ஸ்தோத்திரம்.